ஹலோ, வெல்கம் டு ஹரித்ராஸ் கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சிம்பிள் டீ கேக்கு கேஷ்யூநட்ஸ் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கேஷ்யூநட் பவுட்ரு, மைதா மாவு, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். கேஷ்யூநட்ஸ் வந்து அரைக்கும்போது எண்ணெய் விட்டுறக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. ரொம்ப ஃபைன் பவுடர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மிக்சியில் அரைக்கும்போது எண்ணெய் விட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது, ஒரு மாதிரி கட்டி கட்டியாக நிற்கும். ஸோ அதனால் கிரைண்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக கிரைண்ட் பண்ணும். ஸோ அடுத்து இன்னொரு பவுலில் பட்டரை நல்லா அடித்து க்ரீம் பண்ணிவிட்டு, சாஃப்ட் பட்டர் தான் எடுத்திருக்கேன், நல்லா அடித்து க்ரீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகரும் 100 கிராம்ஸ் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் சும்மா பவுடர் பண்ணது தான், சளிக்கெல்லாம் தேவையில்லை. பவுடர் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2-3 தடவையாக போட்டு நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு, அப்புறம் முட்டை, 2 முட்டை தான், ஸோ ஒன்று ஒன்றா போட்டு அந்த எல்லோ தனியாக ஒயிட் தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுத்த முட்டையை போட்டுடலாம். அந்த மாதிரி 2 முட்டையும் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பேச்சுலா வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக வெனிலா எசன்ஸ் போட்டுட்டேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும், கேஷ்யூநட் ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் வந்து நீங்கள் சீனி அரைக்கும் போதே 2 ஏலக்காய் வச்சு அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை ஏலக்காய் வேணால் குங்குமப்பூ பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பாலில் வந்து ஒரு சிட்டிகை குங்குமப்பூ போட்டுட்டு நல்லா வெதுன்னு பாலில் போட்டு கரைச்சிட்டு, நம்ம முட்டை மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா வெனிலா எசன்ஸ் போடுற இடத்துல, நீங்கள் வந்து அந்த பாலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் போட்டுட்டு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 6-இன்ச் அலுமினியம் டின் எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கிள் தான். நீங்கள் வந்து 6-இன்ச் சர்க்கிள் இல்லைன்னா 5-இன்ச் ஸ்கொயர் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ பேட்டர் ஃபுல்லாக ஆல்ரெடி நான் வந்து கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன், சைடில் வந்து வெண்ணெய் தடவிட்டு மேலே மைதா டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறமா இதை வந்து நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அழகுக்கு மேலே வந்து கேஷ்யூநட்ஸ் வந்து இது பண்ணுறேன். ஸோ காஜு கத்லி டீ கேக்குன்னு சொல்லும்போது இந்த ரோஸ்டட் கேஷ்யூ வந்து கேக் சாப்பிடும்போது கடிப்படும்போது ஒரு நல்ல ரோஸ்டட் கேஷ்யூஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த இது பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பையுமே மிஸ் பண்ண வேணாம். ஸோ அழகுக்கு வைக்கிறதுன்றத விட அந்த கேஷ்யூட க்ரன்ச்சுமே இந்த கேக் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கட்டாயம் இந்த டீ கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கோட டெக்ஸ்சர் பார்த்திங்கனாலும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியே வந்து க்ரம்ஸ் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். ஷெல்ஃப் லைஃப்பும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேஸ் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். பட் ஆனால் கேக் கட்டாயம் அதுக்கு முந்தி காலியாகிடும். தேங்க்யூ.